ரேஷன் கடைகளில் சர்க்கரை விலையை மாற்றி அமைக்க மாநில அரசுகளுக்கு மத்திய அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளதால் சர்க்கரை விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது நாடு முழுவதும் பொது விநியோக திட்டத்தின் கீழ் ரேஷன் கடைகளில் இருபத்தி எட்டு லட்சம் டன் சர்க்கரை விநியோகிக்கப்பட்டு வருகிறது ரேஷன் கடைகளில் கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக பதிமூன்று ரூபாய் ஐம்பது காசிற்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் குஜராத் கேரளா போன்ற மாநில அரசுகள் ரேஷன் கடைகளில் சர்க்கரை சில்லறை விற்பனை விலையை உயர்த்திக் கொள்ள தங்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தன இது தொடர்பாக பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் சர்க்கரையின் விலையை மாற்றி நிர்ணயித்துக் கொள்ள மாநில அரசுகளுக்கு அதிகாரம் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது இதனையடுத்து ரேஷன் கடைகளில் சர்க்கரை விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது